ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சயின்டிஃபிக் செகண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடலுடைய ஆழத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆனால் மனிதனுடைய மனதின் ஆழத்தை நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் எந்த நேரத்தில் எதை பற்றி பேசுவான், அவன் உன்ன பேசுகிறானா பொய் பேசுகிறானா அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் அந்த பொய் பேசுகிறதுக்கு ஒரு நரம்பு தான் காரணம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கனை கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட ஒருத்தன் பொய் சொல்கிறான்னா அவன் நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டான். அவனுடைய பார்வை எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயா தான் இருக்கும். இதே நம்ம கண்டுபிடிச்சலாம் அவன் பொய் தான் பேசுகிறான்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேரில் பேசுறதை விட நம்ம மெசேஜ் பண்ணும் போது தான் அதிகமாக பொய் சொல்லணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேரில் பேசும்போது ஏதோ பொய் சொன்னால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்க என்ற பயத்தில் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் டெக்ஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த மேனேஜர்ஸும் இருக்காது, அதனால் அதிகமாக பொய் சொல்கிறோன்னு யூஎஸ்ஏ நியூஸ் மேகசினில் சொல்லப்பட்டிருக்குது. நாமெல்லாம் நினைப்போம் பெண்கள் தான் அதிகமாக பொய் சொல்லுவாங்கன்னு. ஆனால் ஒரு ஆண் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 6 தடவைக்கு மேலே பொய் சொல்லுவான். ஒரு பெண் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 3 தடவை மட்டும் தான் பொய் சொல்லுவான். நீங்கள் நினைக்கலாம் நானும் பொய்யே சொன்னது இல்லைன்ட்டு. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நாள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்போ இது ஒரு பொய் தானே? இதை பற்றி யார் ரிசர்ச் பண்ணுறான்னா 20th Fox Century சொல்லக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் தான் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த பொய்யை கூட அந்த ஆண் ஏன் சொல்கிறான்னா, பிற மனசு புண்படக்கூடாது அப்படின்னு நோக்கத்துக்காக தான் அப்படி சொல்கிறான். இதில் நமக்கு தெரியுது மேல் இஸ் கிரேட். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற முக்கிய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருப்பது நம்ம மூளையின் முன்பகுதி தான். இதை சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரண்டல் லூப்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி சொல்லக்கூடிய இந்த புக்கை எழுதுறதுக்காக சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறாங்க, பொய் சொல்கிறதுக்கும் தவறான விஷயம் செயல்வதற்கும் நம்மளோட முன்மொழி தான் ஒரு தூண்டுதலாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதை பற்றி இப்போதைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாலும் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் திருமறை குரானில் இதை பற்றி தெளிவாக சொல்லிட்டான். என்ன சொன்னானா 96வது அத்தியாயம் 16வது வசனம், அது குற்றமிழித்த பொய் கூறிய முன்னேற்றி. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு இது மாதிரி பொய் சொல்லக்கூடிய நரம்பு முன்னேற்றில இருக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. அதனால குரானில் சொல்லப்பட்ட அனைத்து செய்திகளும் இறைவனுடைய வார்த்தைன்னு இதில் உண்மையாகிறது. நாங்கள் கூறும் அனைத்து செய்திகளும் குரானை அடிப்படையாக கொண்டதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சயின்டிஃபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில்